சொல்லுங்கள் நந்தகோபால், உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள். எங்கே பிளேஸ் ஆகிருக்கீங்க? கோட்லாரில் பிளேஸ் ஆகிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தேன். சரி. ஆக்சுவலி அங்கேருந்து இங்கே ஐடி வந்து ரொம்ப டஃப் தான். பட் நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து டிசைன் டீமில் ஒர்க் பண்ணேன் கோயம்புத்தூரில். பட் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு சேலரி க்ரோத்து அண்டு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆக முடியுமா, நம்மளோட க்ரோத் அந்தளவுக்கு இருக்குமா, அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்புறம் கொஞ்சம் ஒரு அந்த 2 மந்த்ஸும் நான் அதை பற்றி தான் வச்சுருந்தேன். அதாவது நான் வந்து இங்கே சென்னை வர மாதிரி பிளான் இல்லை எனக்கு. ஆக்சுவலி கோயம்புத்தூர் சைடு தான் பிளான் பண்ணேன். அதாவது இந்த மாதிரி ஐடி சென்டர் வேறு இருந்து நான் எப்படி எனக்கு ஐடி சென்டர் அந்த சைடு போகணுன்னா, எங்கள் காலேஜில் வந்து மேக்ஸிமம் ஐடியில் தான் நிறையா பிளேஸ்மெண்ட் இருக்கும். அதாவது இசி மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்பர் பண்ணுறப்ப வந்து எல்லாருமே வந்து ஐடி தான் மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரிஃபர் போவாங்க. ஸோ அதனால் எனக்கும் ஒரு அந்த சைடு கொஞ்சம் ஈர்ப்பாக இருந்துச்சு. சரி, அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் எடுத்தேன் ஐடி எந்தெந்த சென்டரில் எடுக்கலான்ட்டு. அவங்க சூஸ் பண்ண நிறையா, அப்புறமேட்டு இங்கே என் ஃப்ரெண்டு நல்லா ரிக்வஸ்ட் பண்ணாங்க நிறையா மயிலத்தில். இங்கே ஆல்ரெடி பிளேஸ் ஆகிருக்காங்க வந்து எனக்கு அந்த பிளேஸ் ஆகணும்னு சொன்னது கொஞ்சம் சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால் நான் ஓகே இங்கே வரலாம் அப்படின்ட்டு, அப்புறம் இங்கே வந்து நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு நான் இங்கே படிக்க ஒரு 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 மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னா வந்து அவர் வந்து டிஜிட்டல் பற்றி கொஞ்சம் படிச்சிருப்பாரு, இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி கொஞ்சம் படிச்சிருப்பாரு. இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கொஞ்சமாவது ப்ரோக்ராமிங் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஐடி இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், ஐடி இன்ஜினியர் பிரச்சனையே கிடையாது, அவங்க வந்து எல்லாமே படிச்சிருப்பாங்க. நீங்கள் எதுவுமே படிச்சிருக்க மாட்டீங்கல்ல, அப்போ வந்து ப்ரோக்ராமிங்கை பார்க்கும்போது ஒரு பயமா இல்லையா? அப்படின்னு இல்லை சார், நான் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மேக்ஸ்ல ஒரு சின்ன சின்ன நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும், கொஞ்சம் மேக்ஸ்ல லைட் அண்டர்ஸ்ட் இருந்தால் போதும், ப்ரோக்ராமிங் கொஞ்சம் நல்லா வரும். சரி. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஆப்பிளோட இது ஓரளவுக்கு நல்லா பண்ணுவேன், ஓரளவுக்கு பண்ணுவேன். சரி. ஸோ அதனால எனக்கு அப்போ நான் வந்து டிசிஎஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங் இருந்துச்சு, சி ப்ரோக்ராம் தான். அப்போ ஓரளவுக்கு ப்ரோக்ராம் இருந்துச்சு, சரி அப்படியே லைட்டாக ட்ரை பண்ணுவோம்ட்டு அப்படியே டிசிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணேன். பட் கடைசி ரவுண்ட்ல ஊற்றிச்சு. அப்புறமேட்டு சரி அப்புறம் அப்புறம் டிசிஎஸ் அந்த ஐடி சைடே நான் விட்டுட்டேன், மெக்கானிக்கல் சைடு தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணேன். ஒரு அது அதுக்கு அப்படியே டிசைன் டீம்னு சொல்லி அதுலேயும் ஒரு 2 இயர்ஸ் ஓடிடுச்சு அப்படி. அப்புறம் அப்புறம் தான் நான் அந்த ஒர்க்குக்கு போனேன். சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அது பிடிக்கல, அப்புறம் தோணுச்சு ரொம்ப இதாக இருக்கியா, நம்ம எவ்வளோ படிச்சு நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்கேன்ட்டு. ஸோ அதனால் நான் அப்படியே சுவிட்ச் விளையாட்டேன், டிபார்ட்மெண்ட் மாறிட்டேன். என்னென்ன இனிஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்? இனிஷியலாக வந்து நம்ம ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணோம். அதாவது நமக்கு வந்து பாசிட்டிவ் திங்ஸ் சொல்கிற மாதிரி பாசிட்டிவாகவே இப்படி நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இனிஷியலாக எப்படின்னா, நாம் வந்து எப்படி சொல்றது, ஒரு சின்ன ப்ரோக்ராம்னா நம்ம ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், வருதோ வரலையோ ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிட்டு கண்டிஷனாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாச்சும் இதாக வரும். கடைசி நேரம் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணீங்க? ஒரு நாளைக்குன்னா நான் எப்பயும் நைட்லாம் படிக்க மாட்டேன், எப்பயுமே நைட்லாம் ஏதாச்சும் பன்னெண்டு பார்த்து அடைஞ்சிருவேன். காலையில் ஒரு 6 மணி 6 o'clock எப்பயும் 6 o'clock எழுந்திரிச்சேன். ஸோ அதனால் காலையில் படிச்சிருவேன் எப்பயுமே, எந்த இன்டர்வியூ வந்தாலும் சரி நைட்டு அந்த அளவுக்கு போய் படிக்க மாட்டேன், காலையில் தான் படிக்கிறேன் எப்பயுமே. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் நீங்கள் வந்து ப்ரோக்ராம்? மணி நேரம்னா ஒரு 4 hours 3 hours மினிமம். ஓகே. அது வரைக்கும் ட்ரை பண்ணால் மட்டும் போதும். ஓகே. அது நீங்கள் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாத எக்ஸ்ட்ரா சில சில வீடியோஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஏன்னா ஒரு சீட்டுமே நம்ம திருப்பி திருப்பி படிச்சுக்கணும்னா இவ்வளோதானு சொல்லி நமக்கே மைண்ட் செட் வந்து அப்புறம் அதே மாறதான் கடை சீட்டில். ஸோ அதனால் அதுக்கடுத்து நான் அதுக்கடுத்து நான் அதுக்கடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால்தான் ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியும். இப்போ வந்து ஜூன்ல இங்கே வந்தீங்களா? ஆமாம் சார். எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்துருக்கு, 3 மாசத்துல 15+ அட்டன் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் என்ன மைண்ட் செட்டோட இன்டர்வியூ போவீங்க? ஃபஸ்ட்டு ஒரு 8 கம்பெனிக்கு வந்து சும்மா தான் அட்டன் பண்ணேன், சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க சும்மா அட்டன் பண்ணுங்க, அவங்களோட ஃபீல் எப்படி இருக்கோ சும்மா பார்த்துட்டு நானும் சும்மா ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்புறமேட்டு
என்ன படிக்கணும், அட்வான்ஸா அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணுமா இல்ல பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணுமா? எப்படி ப்ரிப்பேர் பண்றது இன்டர்வியூ? பேசிக்ஸ் தான் சார் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ பிடிஎம் கிளாஸ் தான் இருக்கு. அந்த ஸ்ட்ரீம் பஃபர் அதெல்லாம் யூஸ் பண்ணி அதை டைரக்டா யூஸ் பண்ணி போறது எல்லாரும் போடுவாங்க. சோ அதனால அத ட்ரை பண்ணதோட நாம பேசிக்ஸா அந்த பேசிக்ஸ் ப்ரோக்ராம் அரே நேத்துறேன் சார். அத வந்து ரிவைஸ் பண்ணோம். அத ரிவைஸ் பண்றது வந்து நம்ம ஸ்ட்ரிங்ல கன்வர்ட் பண்ணி அத பஃபர்ல போட்டு அத ரிவர்ஸ் பண்ணிரலாம். சிம்பிள், அது யாரானு பண்ணிரலாம். அதே வந்து நாம வந்து அரேல ஃபார் லூப் யூஸ் பண்ணி மறுபடியும் அரேலயே கன்வெர்ட் பண்ணி அது கிரேட்டர் தான் லெஸ் தான் இருக்கு அப்படி போட்டு அப்படி போடணும். ஸோ அதை ட்ரை பண்ணணும், அப்படிதான் போடணும். அப்படி போட்டால் தான் இங்கே வந்து சரி உனக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு நினைப்பாங்க. இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு ஒரு ஃபார்மேட்டை நான் மெமரி பண்ணிட்டான் இதை அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னு நினைப்பாங்க. வேற பொதுவான ஒரு ஒரு வேலை தேடுறவருக்கு நீங்க சொல்ற உங்களுடைய அனுபவத்துல இருந்து, அதுவும் இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து சென்னை வந்து வேலை தேடுறவங்களுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் கஷ்டம்னா சார், இப்ப நம்ம அங்கிருந்து வந்து நம்ம இங்க செலவு பண்ணி தங்கி செலவு பண்ணி படிச்சு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஜாப் கிடைக்காம கொஞ்ச நாள் வீட்டுல ரூம்ல இருக்கிறது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுமையா இருக்கும். கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியாது சார், நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட தெரியாது, ஜாலியா தான் அப்படி போயிட்டு இருக்கும். தனியாக இருந்தால் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் சார், வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம பிரச்சனை. சும்மா கிடைக்கிற இன்டர்வியூலாம் இப்போ போயிட்டே இருக்கணும். சும்மா ட்ரை பண்ணேன், நான் கூட போன இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஓரளவுக்கு ஆப்ஸில் அட்டன் பண்ணேன். பட் ஆனால் வெர்புல்லாக போயிடுச்சு, மேக்ஸிமம் வெர்புலே போயிருக்காரு. அதனால் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா வெர்புல் கூட எனக்கு ஓரளவுக்கு வந்துச்சு போன இன்டர்வியூவில். அப்புறம் ஆவரேஜாக பார்க்குறப்ப நான் கொஞ்சம் போகிறேன், அப்படியே பண்ணுறேன் சார். வேற என்ன, நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஏதாவது ஒன்று வேலை தேடுறவங்களுக்கோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் முடித்தவங்க கிராஜுவேஷன் முடித்தவங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வருதுன்னா எப்படி இப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டாக இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா ஓரளவு க்ரோத் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க மைண்ட் செட் போடுதான் சார். அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ண தப்பு இல்லை, பிடிக்கலைன்னா அவங்களுக்கு பிடிச்சதான் மாற்றிக்கலாம், மாற்றிக்கணும். அதுதான் பெட்டர். Thank you.